அவர்களை பேசுமாறு பணிவன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களது பலத்த கரவொலியோடு இரவு சூரிய நிலவை தேடும் என்ற பாடலை ரசித்திருப்பீர்கள். அவருக்கு இரும்பல்ன்றதுனால அவர் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் போட்டோகிராஃபர் அனைவருக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதை விட பெரிய சிறப்புனாக்கா இந்த கேசட் ரிலீஸ். கேஎஸ் ரவிக்குமார் சார் பண்ணதில் பெரிய சிறப்பு இது. ஏன்னாக்கா ஒரு உதவி இசையமைப்பாளராக இருந்த எங்களை திரை உலகுக்கு இசையமைப்பாளராக ஆக்கிய இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் சார், இந்த நேரத்தில் அவருக்கு தனியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் வந்து நம்பிராஜ் சார் முதல் படம் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா இவர் வழி வந்த இயக்குநர்கள் ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன். அண்ணன் இசையமைக்கும் போது நான் பார்த்துருக்கேன். இவர் வந்து வழி நடத்திய இயக்குநர்கள்லாம் ரொம்ப பெரிய இயக்குநர்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி அவருக்கு ஃபஸ்ட்டு படமாக இருக்கும்? கண்டிப்பாக இது ஒரு பெரிய படம், பெரிய இயக்குனர் இயக்கிய படம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரீரிகார்டிங் பண்ணும் போதே அதனுடைய குவாலிட்டி நல்லா தெரிஞ்சுது. ஹரிக்குமார் சார் நண்பர், அவரை பற்றி சொல்லவே வேணாம். தூள் கல்பா அவர் நடனத்திலலாம் இதில் வந்து ஆக்ஷன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு, ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இது நம்பர் ஒன்னாக இருக்கும். அவர் பண்ண படத்தில் வந்து இது நம்பர் ஒன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது இந்த படத்தில், அதுதான் மெயின். இந்த படத்துக்கு கமல்கண்ணன் சார் ரொம்ப பிரமாதம், நான் சொல்லியிருப்பேன் நான் டைரக்டர்கிட்ட. இந்த அளவுக்கு செலவு பண்ணி அந்த ஃபைட்டு மட்டும் ரொம்ப பணம் செலவு பண்ணியிருக்கார் விஜய் சுகுமார் அவர்கள். அந்தளவுக்கு இந்த கதையை நம்பி, படத்தை நம்பி பணத்தை இறைச்சிருக்காரு. அந்தளவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். தியேட்டருக்கு போய் படம் பார்த்து எங்களை போய் கலைஞர்களும் எங்கள் சினிமா துறையை வளர வைக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் கோரிக்கொள்கிறேன். நன்றி.